ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி உலகம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு வச்சு தான் ஸ்லைம் பண்ண போகிறோம். நான் இந்த ஸ்லைம் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன். நான் வந்து சன்சில்கில் ட்ரை பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு தடவை பண்ணி அது ஒர்க் அவுட்டே ஆகலை. கிளிசரின் கூட வாங்கினேன், அது வந்து 100 ரூபீஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு, அது யூஸே ஆகலை. ஸோ இப்போதைக்கு நான் இன்னொன்று சன்சில்க் வச்சு ட்ரை பண்ணேன், அது வந்துச்சு. இப்போ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணலான் தான் இருக்கேன். அது வந்து பப்ளி ஸ்லைமாக வரல, பட் ஷாம்பு வச்சு செய்யலாம், நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி பண்ண, வாங்க பார்க்கலாம். எல்லாத்தையுமே பிரித்து கொட்டிட்டேன். அதை வந்து நம்ம கையில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வந்து கையில் லைட்டாக நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணும்போது எப்படி தான் கொஞ்சம் தட்டியாக தான் இருக்கும், ஏன்னா ஷாம்பு வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கதே இருக்கும். சன்சில்க்கும் அப்படி தான், நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ட்ரை பண்ணுங்கள். பட் மற்ற ஷாம்புலாம் நான் ட்ரை பண்ணல. உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் கேளுங்கள், நான் போடுறேன். என்ன ஷாம்பு வேணும்னு கேளுங்கள். இப்போ வந்து லைட்டாக ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட்டர் வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஏரியலும் அதுக்கப்புறம் தண்ணியும் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுவே நல்லா தான் வரும். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணும்போது ரெண்டு தடவை ஃப்ளாப் ஆச்சுன்னு சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து ஏரியல் வாட்டரே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணேன், பட் அது ஒழுங்காகவே வரல. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் வேறு ஒன்று பண்ணேன். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஃபெவி கம்மியும் கேம்லின் கம்மியும் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணனால தான், அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் ஒரு ஸ்லைம் கிடைக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய மிக்ஸ் பண்ணோன்னா ஹார்ட் ஆயிரும். இந்த கேம்லின் கம்மும் இந்த ஃபெவி கம்மையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்லைம் செஞ்சாலே அது கொஞ்சம் சீக்கிரமே ஹார்ட் ஆயிரும். அது ஒரு நாளைக்கு தான் இருக்கும், சீக்கிரமே கிட்டத்தட்ட ஹார்ட் ஆயிரும். ஸோ நம்ம இந்த மாதிரியே செஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஃபாஸ்ட் மோஷனில். ஸோ அதான் இப்படி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணுவோம், ஏன்னா நிறைய மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கட்டி ஆகிடும். இப்போ வந்து நான் உங்களுக்கு கையில் தொட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஒட்டும் பாருங்கள், லைட்டாக தான் ஒட்டும். ஸோ இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா கையில் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க் ஏரியாவில் மாற்றிக்கலாம். நான் வந்து இந்த டேபிள்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே மாற்றிட்டேன். இப்போ வந்து கையில் தொடுறதுக்கே செம்ம சில்க் வந்து ஃப்ளஃபியாக இருக்கும், செம்ம ஃப்ளஃபியான ஸ்லைம் இது. விளாட விளாட கையில் ஒன்று கையில் ஒட்டுறது வந்து குறையும். செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கியாக வேணும்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நான் எவ்வளோ தூரம் இழுக்கிறேன் பாருங்க, அது வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த ஸ்லைமில் விளையாட ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஷாம்பு இந்த கம்மெல்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த ஸ்லைம் செய்யணுமான்னு நினச்சிங்கன்னா கிடையாது. நீங்கள் இது வந்து செம்ம சாஃப்டாக நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வர்த்து தான். இது ஒன்றும் வேஸ்ட் கிடையாது, நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இது விளையாட செம்ம கிரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இது கூட நான் பீட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராஃப்டி உலகம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் பபுள்ஸ் மட்டும் வருதான்னு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், பபுள்ஸ் வந்து எனக்கு வருது, பட்டு இப்போ தான் வரல, கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்தது. இப்போ நான் உங்கள் முன்னாடி இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, பட் வந்து அவ்வளோவா நிற்க மாட்டேங்குது. எனக்கு வந்து ரெண்டு ஷாம்புக்கு இவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு. எவ்வளோண்ணா நீங்கள் பாருங்கள், நிறையவே கிடச்சிருக்கு ரெண்டு ஷாம்புக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ திருப்பி பபுள்ஸ் வர ட்ரை பண்ணேன், பட் வரல. இங்கே பாருங்கள், நான் உங்கள் முன்னாடியே ட்ரை பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா. அது கிழிஞ்சிட்டு தான் போகுது, எப்போயாவது தான் பபுள்ஸ் வருது. இது வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருக்குது, ஏன்னா ஃபெவிகம் கலரும் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு கலரும் கலக்கும்போது, எல்லோவும் ப்ளூவும் கலக்கும்போது ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் வருது. பாருங்களேன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.